வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜிஆர்பி உதயம் நெய் வழங்கும் உப்பு புளி மிளகா பவர்ட் பை அட்சன் கட் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியில் டெய்லி ஒரு இல்லத்தரசிங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சமையலில் இந்த நிகழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் ஒரு அருமையான சமையலை செய்ய இந்த நிகழ்ச்சி ஒருத்தர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்க. உஷா பாலாஜி சார். உஷா பாலாஜி. பாலாஜின்றது யார்? ஹஸ்பண்ட். கணவர். என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க சார். பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் நீங்கள்? நாலு பேர். ஆறு பேர் சார். நாலு பேர். ஆறு பேர். ஆறு பேர். ஆறு பேர். யார் யார்? ஹஸ்பண்ட், நான், ரெண்டு குழந்தைங்க, மாமியார், மச்சினர். ரெண்டு குழந்தைங்க. யார் யார்? பெரிய காயத்ரி. வயசு என்னது? 21. 21. 21 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அப்புறம் 19 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. 19 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. ரெண்டுமே குழந்தைங்க. என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க? பெரியவங்க வந்து இக்விட்டாஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. சின்னவங்க விஸ்காம் பண்ணுறாங்க. படிக்கிறாங்க. ஓகே. என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? மஸ்ட் இது பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். பன்னீர் பிரியாணி. என்னெல்லாம் தேவை அந்த இதுக்கு? பன்னீர், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பால், புதினா, அரிசி, பச்சை மிளகாய். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் அங்கே செய்ய? ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் சார். ஓகே. நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? ஆயில் போட்டுக்கணும் சார். ஆயில். அடுத்து நெய் போடு. நெய் இந்த ஓரமாக போகுங்க. என்ன நெய் ஏன் போடுறோம்? ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், ஒட்டாமல் இருக்கும். ஒட்டவே ஒட்டாது. ஆ, அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? பட்டை லவங்கம். பட்டை லவங்கம். அடுத்து ஆனியன். ஆனியன். மிளகாய். சார் என்ன விரும்பி சாப்பிடுவார்? இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றது. சாருக்கு சப்பாத்தி தான் சார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். வெறும் சப்பாத்தி தான். டயட்டில் இருக்காரா? அப்படியெல்லாம் கிடையாது. எப்பவுமே விரும்பி சாப்பிட்ற சப்பாத்தி, சாம்பார் சாதம், இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவார். சப்பாத்தி, சாம்பார் சாதம். ஆ, அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? தக்காளி. தக்காளி. சொந்த ஊர் எது உங்களுக்கு? சொந்த ஊர் வேலூர் சார். வேலூர். ஹஸ்பண்ட் அவங்க ஊர் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர். எனக்கு அம்மா வீடு வந்து வேலூர். காதல் காதல் திருமணமா? ஆமாங்க சார். அந்த ரெண்டு குழந்தைங்க எதனா சமைப்பாங்களா வீட்டில்? ஆ, ரெண்டு பேரும் நல்லா சமைப்பாங்க சார். சமைப்பாங்க. பெரியவங்க நல்லா குக் பண்ணுற பேச்சு ரொம்ப பிடிக்கும் சார் அவங்களுக்கு. ஓ, சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆ, பிடிக்கும் சார். யார்? பெரிய குழந்தைங்க. ஆமாங்க சார். சரி சார். அவங்க படிச்சுனாவும் போகிறாங்க? விஸ்காம் படிக்கிறேன். நாங்கள் விஸ்காம் பண்ண சிடிஃபீல்டில் போகிறாங்களா சார் அவங்க? சினிஃபீல்டில். ஆமாம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கரம் மசாலா திரும்ப இதானா? சில்லி பவுடர். சில்லி பவுடர் இதுவா? இந்த ஷோவில் உங்கள் ஃப்ரெண்டு கோடீஸ்வரன் ஒருத்தவங்க வந்தாங்க. உங்கள் ஃப்ரெண்டு தானே அவங்க? ஆமாங்க சார். நல்லா பாடினாங்க அவங்க. நீங்கள் எதனா பாடுறீங்களா? இல்லைங்க சார். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இப்போ இவங்க பசங்கள்லாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆமாம் சார். ஆனால் கொஞ்சம் தயங்குறாங்க. புதினா. புதினாவா? ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சைவம் தான். அசைவமே சாப்பிட மாட்டேன். பன்னீர் கொடுங்க சார். பன்னீரா? நம்ம வந்து பன்னீர் பிரியாணி செய்யறோமா? ஆமாங்க சார். ரைஸ் போட்டுட்டு தேங்காய் பால் போட்டுடலாம். அவ்வளோதானா? ஃபினிஷா? தேங்காய் பால் ஏன் ஊற்றுறோம் நம்ம? டேஸ்ட் கிடைக்கும் சார். ஒரு டம்ளர் தேங்காய் பால்னா ஒரு டம்ளர் அரிசி. சரி, இப்போ நம்ம எத்தனை டம்ளர் ஊற்றிக்கிறோம்? ரெண்டரை ஊற்றி இருக்கோம். அப்போ 1/2 போடணும். சரி. சரி, 50 மினிட்ஸ் மூடிட்டு வேக வைக்கணும். வேக வச்சிடலாம். எத்தனை விசில் வரணும் அது? ஒரு விசில் வந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும் சார். ஓகே. வெற்றிகரமாக பன்னீர் பிரியாணி வந்து ரெடியாக போகுது. எல்லா வேலையும் முடிந்தது. அதை நம்ம எத்தனை விசில் வரணும்? 1 விசில் வந்தால் 15 மினிட்ஸ் தான் போதும் சார். 15 நிமிடத்தில் பன்னீர் பிரியாணி ரெடியாகும்.
வெற்றிகரமாக பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடுங்க பார்ப்போம். பன்னீர் பிரியாணி நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பன்னீர் பிரியாணி ஸோ வெஜ்ஜில் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் நான் நார்மல் சாப்பிட மாட்டேன்ல, அதாவது இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு நல்லது. ஓ, அதெல்லாம் தான் இதை மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், சூப்பர். ரொம்ப அருமையான ஒரு பிரியாணி செஞ்சீங்க. வேந்தர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். வேந்தர் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்றைக்கி உப்பு புளி மிளகாவில் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி, பன்னீர் பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பாத்திருக்க நேர்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம உப்பு புளி மிளகாவில் வித்யா மேடம் ஒரு சூப்பரான ரெசிபியோட காத்துட்ருக்காங்க. அது பார்க்குறது முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.